வெறும் 35 வருஷம் தான் இருக்கும். ஓகேங்களா, 35 வருஷமும் ஒரு நபர் ஒரு மாதம் ஒரு 30,000 சம்பாதிக்கிறார்னா கூட அவர் வாழ்நாள் முழுக்க எவ்வளவு சம்பாதிப்பார் பாத்தீங்கன்னா, அவருக்கு எத்தனை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 12 மாசம் 35 420 மாசம் ஒரு மாசத்துக்கு அவர் 30,000 சம்பாதிச்சார்னா அவரோட தேவைகள் எவ்வளவு சம்பாதிப்பார் அப்படின்னா 1,26,00,000 தான் அவரால் சம்பாதிக்க முடியும். இது 35 வருஷம் வேலை பார்த்தா எத்தனை பேருக்கு மாதனுக்கு 30,000 சம்பளம் இருக்கு? அப்படியே கொஞ்சம் ஆண்டேஸ் பண்ணலாம், ஒரு 5 நபர்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஏஜ் 25 கேட்டு பாருங்க, இருக்காது. புரியுதுங்களா? அப்ப 25 வயசு இருக்கிற நபருக்கே 35,000 மாசம் வாங்கினா அவரோட தவிர ஒரு கோடிக்கு மேல சம்பாதிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ஏஜ் பிரகாரம் பாருங்க, இன்னைக்கு நமக்கு எவ்வளவு நாள் போயிருக்கணும், எவ்வளவு இருக்குன்னா 25 வயசு உள்ள நபருக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அவருக்கு 9,125 நாள் போயிருச்சு. இன்னும் 16,425 நாள் தான் இருக்கு. அதே ஒரு 30 வயசு உள்ள நபரா இருந்தா 10,950 நாள் போயிருச்சு. அவருக்கு இன்னும் 14,601 நாள் தான் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல நீங்க எங்க இருக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நம்மளோட கவுண்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. இதுக்குள்ளதான் உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியும். நீங்க செய்யற துறையில உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்க முடியுதா? கிடையாது. ஆனா இங்க வந்தா இதெல்லாம் அச்சீவ் பண்ணி நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் நம்பி வந்துட்டு அதுக்கான வேலையை நம்ம பாக்குறோமா? பாக்குறீங்களா பாக்கலையா? பாக்குறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பார்க்காதவங்க இருந்து அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா உங்களோட கவுண்ட் குறைஞ்சிட்டு. நெக்ஸ்ட்,